டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனினுடைய கார்சன், ஒடேசா ஆகிய இடங்களில் கடும் போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேற்கு நாடுகளினுடைய உளவு பிரிவு தகவல்களின் படி ரஷ்ய படைகள் கார்சன் நகர பகுதியில் இருந்து முற்றாக வெளியேறுவதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தங்களுடைய நாட்டினுடைய கொடிகளை பிடுங்கியபடி டெனிப்ரோ நதியினுடைய கிழக்கு பக்கமாக, அதாவது ரஷ்யாவினுடைய பக்கமாக அவர்கள் விலகி சென்று கொண்டு இருப்பதாகவும், முற்றாக அப்பகுதியை விட்டு விலகக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பின்வாங்கல் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். இந்த நகரம் சாதாரணமான நகரம் அல்ல, மிக பிரம்மாண்டமான ஒரு தேசம் போன்ற நகரமாகும். புட்டினினுடைய படைகள் கடந்த மாசி 24ஆம் தேதி உக்ரைனுக்குள் வந்த பொழுது முதலாவதாக கைப்பற்றிய, இலகுவாக கைப்பற்றிய நகரம் இதுவாகும். இந்த நகரத்தை இழந்து இங்கு சுதந்திர பிரகடனம் செய்த பின்னர் படைகள் வெளியேறி உக்ரைன் மறுபடியும் அதை கைப்பற்றுமாக இருந்தால் ரஷ்ய அதிபருக்கு அதைவிட பெரிய அவமானம் கிடையாது, அவருடைய இருத்தல் கூட கேள்வி உள்ளாகிவிடும் என்று குறிப்பிடப்பட்டது முன்னர். இப்பொழுது இந்த விவகாரத்தினால் வெடித்திருக்கின்ற கோபத்தின் பிரதிபலிப்பு ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் பிரதமராக இருந்த டிமிட்ரி மிடேடேவிடம் இருந்து வந்திருக்கின்றது. உக்ரைனில் இருப்பவர்கள் சாத்தான்கள் என்றும், அந்த சாத்தான்களை அழிப்பதற்கான போர் தொடரும் என்றும், அந்த சாத்தான்களை தமது நவீன ஆயுதங்களினால் எரித்து தள்ளுவோம் என்றும் முழங்கியிருக்கின்றார். இந்த முழக்கமான நிலை தடுமாறிய ஒரு முழக்கம் என்று மதிப்பீட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். கார்சனில் இருந்து ரஷ்ய படைகள் எதற்காக வெளியேறுகின்றார்கள் என்றால், வீட்டுக்கு வீடு வீதியில் நின்று இருதரப்பு படைகளும் திரைப்படங்களில் வருவதை போல நேரடியாக மோதுகின்ற ஒரு மோதலை தவிர்ப்பதற்காக இந்த பின்வாங்கல் நடைபெறுகின்றது என்றும், ரஷ்ய படைகளில் பெரும்பாலான படைகள் 2 வார பயிற்சியை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அத்தகைய ஒரு நேருக்கு நேரான மோதலுக்கு அவர்கள் தயாரற்றவர்கள் என்பதனால் அவர்களை வெளியே அனுப்புகின்றார்கள். ஆனால் அது உண்மையான வெளியேற்றம் அல்ல என்று கூறப்படுகின்றது. எப்படி ஒரு பாம்பு தன்னுடைய செட் கழற்றுவது என்று கூறுகின்ற தோல் கழற்றுவதை போல, மேல் பகுதியில் இருக்கின்ற சண்டை போட இயலாதவர்களை வெளியே அனுப்பி முக்கியமான அதிரடி படை பயிற்சிகளை எடுத்தவர்களை இன்னமும் அந்த நகரத்தில் ரஷ்யா வைத்து தான் இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு மோதல் வருமாக இருந்தால் உக்ரைனிய படைகள் மட்டும் வெற்றி பெற்றுவிடும் என்று கூற முடியாது. அவர்கள் கார்சனுக்குள் இறக்கிய லட்சக்கணக்கான படைகளில் 40% பலி கொடுக்க வேண்டி வரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உக்ரைனுடைய கார்சன் பகுதியில் இருந்து படைகளை விலத்துவதானது ரஷ்யாவினுடைய ஒரு நாடகம் என்றும், நாடகம் ஒன்றை போடக்கூடாது என்று ரஷ்யாவை யாரும் தடுக்க முடியாது என்றும், அவர்கள் பின்புறமாக வெளியேறிவிட்டு மிக மோசமான ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்களின் மூலமாக அப்பகுதியில் பேரழிவுகளை செய்துவிட்டு எல்லாவற்றிற்குமே காரணம் உக்ரைன் தான் என்று உக்ரைனினுடைய தலையில் பழியை போட்டு விடுவார்கள் என்று உக்ரைனினுடைய படைத்துறை மேஜர் குரிலோ புடோனோவ் வெளியிட்ட தகவல் காணொளியாக வெளியாகி இருக்கின்றது. கார்சன் நகரம் என்றால் அந்த நகரத்தை நிர்வகிப்பதற்கான ரஷ்யாவினுடைய தலைமை நிர்வாக கட்டிடத்தில் இப்பொழுது ஒரு ஈ காக்காய் கூட இல்லாமல் முற்றுமுழுதாக வெறித்தோடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் அவர்கள் தோற்று போய் பின்வாங்கினாலும் மேலும் புதிய படைகளை அனுப்பி இன்னொரு தடவை தாக்க கூடாது என்பது போர் விதியாக இல்லை. அவர்கள் எதையும் எப்பொழுதும் திரும்ப திரும்ப செய்யலாம் என்பதுதான் இந்த போர்க்களமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கார்சன் நகரத்தை புது வருடத்திற்கு உள்ளாக உக்ரைனிய படைகள் கைப்பற்றிவிடும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் நிதானமாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு பகுதியையும் ஆராய்ந்து ரஷ்யர்கள் வகுத்து கொண்டிருக்கின்ற வியூகத்தை சட்டலைட்டுகள் மூலமாக கண்டுபிடித்து தொலைபேசி உரையாடல்கள் மூலமாக ஒற்று கேட்டு அதன் அடிப்படையில் நகர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் திடமான ஒரு முன்னேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று நேற்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் குறிப்பிட்டது இங்கு கவனிக்கத்தக்கது. அதேவேளை கார்சன் பகுதியில் இருக்கின்ற மக்களை கிரிமியா குடாவிற்கு நகர்த்திவிட்ட காரணத்தினால் இப்பொழுது மக்கள் இல்லாத பகுதியே இருக்கின்றது. உக்ரைனிய படைகள் நிலத்தை மட்டும் கைப்பற்றுகின்ற பொழுது படைகளே அங்கு நிற்கும். அதன் பின்னர் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை
நடத்தினால் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி வருமா என்பதும் சிந்திக்க வேண்டியதாகவே இருக்கின்றது. இதற்குள் ஈரானினுடைய ட்ரோன்கள் ரஷ்யாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றன. அந்த தற்கொலை விமான படைகள் தொடர்ந்து உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இது குறித்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசேன் அமீர் அப்துல்லாஹியின் கருத்துரைக்கின்ற பொழுது ரஷ்யாவிற்கு தாங்கள் அதை விற்பது உண்மைதான் என்றும், ஆனால் தாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே விற்பனை செய்கின்றோம் என்றும், அதை ரஷ்யா பாவிக்கின்றதா இல்லையா என்பது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் கருங்கடல் பகுதியில் இருந்து இந்த ட்ரோன்களை ஈரானிய படைகள் ஏவிய பொழுது ரஷ்யாவுடன் நாங்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம், எனவே நிராகரிக்க முடியாது, அவற்றை ஏவுகின்றோம், நாங்கள் உக்ரைனுடைய எல்லைக்குள் வரமாட்டோம் என்று ஈரான் சொல்லியிருந்ததும், ஈரானினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதி அவ்வாறு ட்ரோன்களை நாங்கள் ரஷ்யாவிற்கு விற்கவே இல்லை என்று அடித்து சொன்ன சம்பவமும் முன்னர் நடைபெற்றது இங்கு கவனிக்கத்தக்கது. ஈரானினுடைய செயல்கள் ஒரு பின்தங்கிய நாட்டிற்கு உரிய வகையில் முரண்பாடான கருத்துக்களாக இருப்பதும் கவனிக்கத்தக்கது. மறுபுறம் அமெரிக்கா $400 மில்லியன் உக்ரைனுக்காக ஒதுக்கி இருக்கின்றது. T-72 இரக டேங்கிகள் 44 ஸ்லோவாக்கியா நாட்டில் வைத்து திருத்தி மீள்கட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் உக்ரைனுக்குள் அனுப்புவது ஒரு பணி. ஏவுகணைகள் ட்ரோன் என்பன வந்தால் அவற்றை சுட்டு வீழ்த்துவதற்கான விசேட ஏற்பாடுகள் அடுத்த பகுதி. போனிக் கூஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஈரானினுடைய ட்ரோன்களுக்கு இணையான 1100 ஆளில்லா விமானங்களை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா உடன்பட்டிருக்கின்றது. உக்ரைனில் ரஷ்யர்களினுடைய தாக்குதல் காரணமாக இருள் நிலவுகின்ற காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற 17 நாடுகள் ஒன்றிணைந்து 500 ஜெனரேட்டர்களை வழங்க இருக்கின்றன. நமது ஊர்களில் லைட் என்ஜின் என்று கூறப்படுகின்ற வாகனங்களில் வருகின்ற பிரம்மாண்டமான இயந்திரங்கள் நகரத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற அளவிற்கு 500 இயந்திரங்கள் அங்கு சென்று இறங்கப் போகின்றன. மறுபுறம் G7 பணக்கார நாடுகள் உக்ரைனில் உடைக்கப்பட்ட மின்சார கட்டமைப்புகள், நீர் கட்டமைப்புகள் அனைத்தையும் மீள் கட்டுருவாக்கம் செய்வதற்கு தாம் உடனடியாக உதவுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு ரஷ்யா உக்ரைன் போர் ஏட்டிக்கு போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.